ஒரு அழகான பெண்ண மோட்டர் பைக்ல கூட்டிட்டு போறப்போ அந்த இன்பத்தை மனசு அனுபவிக்குது, பிறகு பிறகு முதுகு அனுபவிக்குது. தெரியாம சொல்லிட்டனே, இல்லனா அந்த இன்பம் என் முதுக விட்டு 4 இன்ச் தள்ளி போயிருக்குமா? போறும் போறும் நேரா பார்த்து ஓட்டுங்க. கர்மம் கர்மம், கண்ட இடத்துல நின்று கழுத்த இருக்குது. அவஸ்தை அவஸ்தை. வைக்கிறாங்க சார், என்ன சார் இதா செய்ய? அடிப்படுத்தா இப்படி நடு ரோட்ல காரை நிறுத்தி முதுகு சுரியிறதா? அட கார் நின்னு போச்சியா? ஏன் பெட்ரோல் போடலன்னா ஓட மாட்டேங்குது. இல்ல தண்ணிலயே ஓடும், தெரியாம கேக்குறேன். காரில எத்தனை ஆளா கூத்துறீங்க பெட்ரோல்? ஆளா கிளம்ப குடுக்கறான், லிட்டர்ல தான் போட்டேன். நேத்து 7:30 கொடுத்து 2 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கேன். 2 லிட்டர் போட்டு ஒரு 30 கிலோ கூட ஓடலன்னா அப்புறம் என்ன கார் சார் இது? அதான் சார், ஒண்ணு பண்ணலாமா? பேசாம வித்துடலாமே. வித்துடலாமா? சரி, வித்தா எவ்வளவு கிடைக்கும்? பணமா வேணுமா, பேரிச்சை மரமா வேணுமா, எப்படி வசதி? சார் நீ எல்லாம் ஒரு மெக்கானிக், கிண்டல் பண்ணாம ஒழுங்கா பதில் சொல்லுப்பா. வித்தா ஒரு 1000 ரூபாய்க்கு விக்கலாம். என்னது, 4 டயரும் புதுசு, 4 மாசத்துக்கு முன்னாலதான் போட்டிருக்க? அதுக்காகத்தான் 800 ரூபா போட்டிருக்கேன். அப்படின்னா இன்ஜினுக்கும் பாடிக்கும் 200 ரூபா தானே? பெரிய கிளியோ பாட்டுற பாடி, லட்சமா கொட்டுறதுக்கு. பையா இங்க வாடா, ஐயா கிட்ட படத்தை வாங்கிட்டு பக்கத்து பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் கொண்டு வந்து ஊத்து. 2 லிட்டர் போதாதா? அடுத்த லைட் போஸ்ட்லயே போய் வண்டி நிக்கும், குடுங்க. அதுக்குள்ள நம்மளும் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்திக்கலாம். அது என்ன பெட்ரோல்? காபி சாப்பிடலாம். அம்மா வணி, அந்த பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருந்தது? ஜாஸ்தி ஒண்ணு இல்ல, என்ன 4-5 ரூபாய்க்குள்ள இருக்கும். ஆனா அதுல என் போட்டோ இருக்கு. போட்டோவா? ஃபுல் ஃபிகர் ஃபர்ஸ்ட் வரைக்குமா? ஃபர்ஸ்ட் சைஸ். போறோம் உங்க பேத்துக்கு. மை காட், என்ன எங்க அண்ணா? அடே முருகேசா, சைக்குமா? சைக்குந்தாங்க. சொந்தக்காரர் இல்ல, எங்க அப்பா. பயமா இருக்கா? எழுந்து போயிடலாமா? பயம் எதுக்கு? இது நம்ம கடை, கீழே கூட உட்காந்து சாப்பிடலாம். அண்ணா, யாரு வாணியா? ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கிய? ஃப்ரெண்ட்ஸோட வரல, ஃப்ரெண்டோட. அது நாகரிகம். அண்ணா இப்படி கொஞ்சம் வரீங்களா? ஓயே சரி, நானு இந்த பக்கம் உட்கார்றதுக்கு கர்ச்சி போட்டு இடம் முடிக்கிறேன். தலையில உட்காந்துறாரு. வேணு, இவர் தான் எங்க அண்ணா மிஸ்டர் வைத்தியநாதன். இவர் மிஸ்டர் வேணு, என் ஃப்ரெண்ட். பிளீஸ் டு மீட் யூ மிஸ்டர் வேணு. சோ அமை கேரி ஆன் வாணி. மிஸ்டர் வேணு, நான் ஒரு ஃப்ரெண்டோட வந்திருக்கேன், உங்களை அப்புறமா பார்க்கறேன். வாணி வாணி. உக்கார். சார் என்னப்பா, ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சா? இல்ல சார், கிளட்ச் கேபிள் ஏதோ மிஸ்டேக், முதலாளி தான் வரணும். முதலாளி எப்போ வருவாரு? நினைச்ச உடனே வந்து நிக்கிற முதலாளி நான் தான். அட உங்க ஸ்கூட்டர் என்ன ரிப்பேரா? என்னடா கிளட்ச் கேபிள் ஏதோ தகராறு முதலாளி. அதை நான் பாத்துக்கிறேன், முதல்ல ஐயாவுக்கு ஒரு சிங்கிள் டீ கொண்டா. ஓடுறா விக்டர், டீ இருக்கட்டும், முதல்ல ஸ்கூட்டர் கொஞ்சம் பாத்துறேன். நான் அதை பாக்குறேன், நீங்க எதை பாக்குறீங்க? போட்டோ. ஆனா பொண்ணு பொண்ணு நினைச்சேன். வயசு 10-18? சுமார் 20 இருக்கும். அது என்னங்க சுமார்? நான் பாக்கலாமா? நீ வேணா பாரு. வாணி, இவ்வளவு உனக்கு தெரியுமா? தப்பா? தெரியும். ஆமா, இந்த பொண்ணு உங்களுக்கு எங்க கிடைச்சா? வர்ற வழியில ஒரு ஹேண்ட் பேக் கிடைச்சது, அதை திறந்தா அதுக்குள்ள இவ இருந்தா இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மாலை இங்க ஏமா சுத்திட்டு இருக்கா? நான் ஸ்கூட்டர் பாக்குறேன், என்ன விடுங்க. இத்த புடிங்க பாத்து சார், கொஞ்சம் இப்படி வாங்க. வாடகைக்கு ஒரு போர்ஷன் வேணும் சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா, கிடைச்சத கிடைச்ச மாதிரி தான். மாடியில ஒரு ஹால், ஒரு ரூம் பேசி முடிச்சிருக்கேன், நாளைக்கு நம்ம அங்க போறோம். ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல இப்ப சொன்ன தேங்க்ஸ் கேன்சல் பண்ணுங்க. பண்ணுங்க. சரி கேன்சல். இந்த தேங்க்ஸ் நாளைக்கு சொல்லுங்க. அம்மா, இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணிருக்க? முதல்ல அத கேளு. உப்பா பண்ணி வச்சிருக்க, கை காலை கழுவிட்டு டிரெஸ் மாத்திட்டு வாடி. தொட்டுக்க சக்கர வைக்க மறந்துடாத, 10 செகண்ட்ஸ்ல வந்துடுறேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? போன தடவை ரேடியோ ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் கைட்டு போட்டு மாட்ட தெரியாதன்னு மூலையில போட்டீங்க. இப்ப இந்த கடிகாரத்துக்கு அல்பாயசு போல இருக்கு. விசாலம் டிஸ்டர்ப் பண்ணாத. சரி உப்புமா சாப்பிடுங்க. ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். ஹோட்டல்ல என்ன சாப்பிட்டீங்க?
நாலு பூரி, பூரி தொட்டுக்க உருளைக்கிழங்கு, தோசை, தோசை தொட்டுக்க வடை, வடை தொட்டுக்க போண்டா, ஏதோ தின்னு ஆளை விட. அடிக்கடி ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரி சரி, இந்த களி எடுத்துட்டு போ. விசாலம், ஒரு டம்ளர் வெந்நீர் கொண்டா. ஏண்டி, நான் டிரெஸ் எடுக்க மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்துக்கூட. என்னால முடியாது, நீயே போய் எடுத்துக்க. ஓகே, ஹால்ல யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல, தெருக்கதவு மூடிதானே இருக்கு. ஏண்டி இதெல்லாம் கேக்குற? நான் ட்ரீட் பண்ண போறேன், எதையாவது பண்ணி சொல்ல. ஒன் டூ த்ரீ. ஏய் வசந்தி, என்னடி இது? இது டொமஸ்டிக் ஸ்பீக்கிங் ஆண்டி. வசந்தி, நீ இன்னும் உன் சின்ன பாப்பா நினைச்சுக்காத. யூ ஆர் க்ரோயிங் அப் மைண்டட். என்ன வழி, அவ என்ன செஞ்ச? அண்ணி, தெருவுல ஆணோ பெண்ணோ நிர்வாணமா ஓடினா அதுக்கு ஸ்ட்ரீக்கிங் சொல்லுவாங்க. இவ வீட்டுல அப்படி ஓடிட்டு இருக்கா? நிர்வாணமாவா? இந்த ஏஜ் குரூப் கேர்ள்ஸ் எல்லாம் இப்படிதான், பிறந்த மேனியா கண்ணாடி முன்னால் நின்று தன் வளர்ச்சியை பார்த்து ரசி பெருமை பட்டுக்குவாங்க. நான் கண்டிக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. என்ன இது? உங்க அண்ணா வெந்நீர் கேட்டார். கொடுங்க, நான் கொடுத்துறேன். சரி அண்ணா. வெந்நீர் என்னண்ணா? கிடையாது பேரா? ஆமாம்மா, எதை எதை எப்படி சேர்த்தா பொருந்தும்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கேன். பணி, எனக்கு ஒரு முடிவுக்கு வர கொஞ்ச நேரம் ஆகும், நீ போமா. வாணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா. என்னன்னா? அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு குடும்ப தலைவன்கிற முறையில இங்க நடக்கிற சில தவறுகளை என்னால் எடுத்து சொல்லாமல் இருக்க முடியல. அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ வெரி டெலிகேட் பாயிண்ட். வசந்தி அற நிர்வாணமா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அவ இன்னும் குழந்தை இல்ல, அவளுக்குன்னு ஒரு ஃபிகர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இத நீதாம அவளுக்கு புரிய வைக்கணும். குடும்பத்தனத்துக்கும் ஒரு விதமான குறுகுறுப்புக்கும் ஆசைப்படுற வயசு. எனிஹவ், நான் அவளுக்கு புத்திமதி சொல்றேன். தேங்க்யூ. என்ன, என்கிட்ட வேற ஏதாவது சொல்லணுமா? இப்போதைக்கு ஒண்ணு இல்லம்மா, யூ கேன் கோ. புருஷன் வேலை விஷயத்துக்கு போயிட்டு ஒரு வருஷம் பொறுத்து வீட்டுக்கு திரும்பி வரான். அப்ப அவன் பொண்டாட்டி 5 மாசம் கருப்பம். ஒரு வருஷம் புருஷன் வெளியூர்ல இருந்தானே, அதே குழப்பம்தான் அவ புருஷனுக்கு வந்தது. ஆத்திரம் தாங்க முடியல, உன் கர்ப்பத்துக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டான். உங்க ஃப்ரெண்டு தான் காரணம்னு அவனும் உண்மையை சொன்னான். யார் அந்த ஃப்ரெண்ட்? அவனை கொன்னு குடல புடிங்கிட்டு வரேன்னு கோபமா கத்தனான். உடனே அவன் பொண்டாட்டி, உங்களுக்கு தான் 7-8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அதுல நான் யாரேன்னு சொல்றது அப்படின்னா. மை காட், வாட் இஸ் சக்சி ஜோ. உன்ன நான் சாதாரணமா நினைச்சம்மா, ரொம்ப முத்தி போயிட்டேன். இனிமே என்ன பாப்பான்னு கூப்பிட மாட்டீங்களே, அதுக்கு தான் இந்த ஜோக் சொன்னேன். இந்த மாதிரி ஜோக்ஸ் கிட்ட நிறைய இருக்கு, வாங்க. சரியான பொண்ணு பாயுது. முதல் கட்டத்துக்கே இப்படி அசந்தா எப்படி, இரண்டாவது கட்டத்தை பாக்கலாம். வாங்க, என்ன விஷயம், உட்காரு. தேங்க்யூ. தப்பா நினைக்காதீங்க, பூஜை நடக்குதுன்னு காட்டுறாரு, வேற ஒண்ணு இல்ல. இவர்தான் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் வாசு. பாடி போர்ஷன் காலி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக தான் கொட்டி வந்தேன். என்ன கூப்பிடுறாரு? எழுந்துருங்க. காஃபி வரலையே. காஃபியா? அதான் வந்துருச்ச. தேங்க்யூ. அலையாதீங்க, முதல்ல காஃபி முழுங்குங்க.
சீக்கிரம் வாங்க. அப்ப நாங்க மேல போய் பாத்துட்டு வந்துடுறோம். சரி சரி போயிட்டு வாங்க. பதனில் இரு பிறப்பாளன். அம்மா அம்மா ஐயா விக்டர் ரொம்ப தேங்க்ஸ். நான் ஆசைப்பட்ட இடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டேன். சேர்த்து வச்சுக்கலாம். என் தொழில மாத்தாதீங்க, நான் மெக்கானிக்கு. அந்த அர்த்தத்துல சொல்லல. விளக்கம் ஒண்ணு வேண்டாம், வந்துட்டீங்களா? ஏறுங்க சீக்கிரம் வாங்க. அதான் பாத்ரூம். ஓ வண்டர்ஃபுல். பாத்ரூம்ல என்ன சார் வண்டர்ஃபுல்? அது வேற ஒண்ணு இல்ல. குளிக்கிறதுனா அண்ணாவுக்கு ரொம்ப பிரியம். 24 மணி நேரமும் குளிச்சுக்கிட்டே இருப்பார். அங்கதான் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? கீழே குழாயை திறந்தா மேல தண்ணி வராது. கீழே குழாயை மூடிட வேண்டியதானே? அது எப்படி முடியும்? 6 to 6:30 வரை அம்மா குளிப்பாங்க, 6 to 7 வரை அப்பா. அப்பா அம்மா விடு, நீ எப்ப அம்மா குளிப்பாரு? 7 to 7:30 வரை ஆண்டி. ஆண்டி? ஆ வாடி ஆண்டி. ஷவர்ல குளிப்பாங்களா? ஆமா. ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போடாது. ஏன் சார், நீங்க ஷவர்ல குளிச்சா பேண்டையும் கோட்டையும் மாட்டிட்டு தான் குளிப்பீங்களா? நான் எல்லாத்தையும் கைட்டு போட்டு தான் குளிப்பேன். அங்கேயும் அப்படித்தான். நான் உள்பட நான் வரேன் சார். பத்னி எனக்கு அப்ப சான்ஸ் குளிக்கிறதுக்கு. ஒரு இன்டர்காம் அரேஞ்ச் பண்ணுங்க. யார் குளிக்கிறாங்க, எப்ப குளிச்சிட்டு வருவாங்கன்னு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன். அடடடட ஐடியா. நான் உங்களுக்கு 7.5 lakh rupees ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆனா வட்டி தான் 2.5% குறைய மாட்டேங்கிறானே. 2.5%. இட் இஸ் டூ மச். ஓஹோ, நான் வேணும்னா மோகன்தாசா போன்லயே புடிச்சு தரேன். நீங்களே பேசுங்களே. நான் பேச மாட்டேன் சார். நீங்க தான் எப்படியாவது பேசி 2% முடிச்சு கொடுக்கணும். முயற்சி பண்றேன். நாளைக்கு நான் உங்களை பாக்குறேன். ஓகே ஓகே. ஹலோ ஷீலா. ஹலோ சார். ஹலோ மேத்யூஸ், நான் தான் வாசு பேசுறேன். டாக்டர்ஸ் கான்பரன்ஸ்க்காக ஆல் இண்டியாவில இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வராங்களா? 4th இருந்து அவங்களுக்கு 45 ரூம்ஸ் வேணுமா? அதனால இன்னையில இருந்து எத்தனை ரூம்ஸ் காலியானாலும் யாரும் கொடுக்க வேணாம். 3rd evening பொசிஷன் என்னன்னு சொல்லுங்க. ஓகே தேங்க்யூ. ஹலோ மிஸ்டர் வாசு, ஹவ் ஆர் யூ? ஃபைன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப பிஸி. சி யூ, பை. ஹாய் ஸ்மார்டி. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். கெட் மீ 2900 4. ஓகே. ஹலோ ஆபரேட்டர், கெட் மீ 2900 4 ப்ளீஸ். ஹாய் லிசன் யார், உன் சாரிக்கு ஒரு பெல்ட் போறது ரொம்ப சேஃப் நினைக்கிறாய்? ஏன்? அது எந்த நிமிஷத்துலயே வழக்கு கீழே வந்துடும் போல இருக்கு. தட்ஸ் எனஃப். ஹியர் இஸ் யுவர் கால். தேங்க் யூ. ஹலோ, கனெக்ட் மீ டு மிஸ் வாணி. Poor chap. Who is doing this connection job? So mischievous. Hello, hello. Yes, it's Sam here. எங்க இருந்து பேசுறீங்க? ஹோட்டல் சாணக்கியாளர். என்ன விஷயம் சொல்லுங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு 4 o'clock ரெடியா. என்ன ப்ரோக்ராம்? யாரு, பாய் ஃப்ரெண்டா? இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட். ஐ அம் சாரி, ஐ டோன்ட் நோ யுவர் லெஸ்பியன். யூ ஸ்டூபிட். ஹேய், யார் கிட்ட? என் கலிக. எப்பவும் வல்கர் ஜோக்ஸ் அடிச்சிட்டே இருப்பாரு. பட் ஹாம்லெஸ் ஃபெலோ. இட்ஸ் அன் இம்போர்டன்ட். சி, எனக்கு எப்படி தெரியும்? அழகே உன்னை ஆராதிக்கிறேன். Your bouquet is ready, sir. இப்பவே ஒரு பாய் மூலமா ஹேண்ட் டெலிவர் பண்ண சொல்லுங்க. அட்ரஸ்? மிஸ் வாணி, யூனிவர்சல் டிராவல்ஸ், ஜிம் பில்டிங், 2nd floor. ஓகே. இந்த கார்டை அதோட டேக் பண்ணிடுங்க. சென்டர்ஸ் நேம்? நாட் நெசசரி. ஓகே. உங்க பேர் தானே மிஸ் வாணி? ஆமா. இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. யார் அனுப்பிச்சாங்க? பேர் சொல்லல, நான் வரேங்க. ஹலோ வாணி, ரெடியா? ஓ எஸ். வேணும் இத பாருங்க. ஹாய் லவ்லி, யார் அனுப்பிச்சது? மிஸ்டர் வேணு. நானா? நானா? நடிக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு ஒரு விசேஷம் இல்ல. அழகே உன்னை ஆராதிக்கிறேன் வாணி. இத நான் உனக்கு அனுப்பியிருந்தா நிச்சயமா இப்படி எதிர்க்க மாட்டேன். அன்பே உன்னை அணைக்க வருகிறேன் அப்படின்னு தானே எதிர்ப்பேன். ஆமா, பெரிய ரோமியோங்கிற நினைப்பு. நான் ரோமியோ இருந்தா தானே இந்த ஜூலியட்டை லவ் பண்ண முடியும். ஆமா, இவன் ஆராதனை பண்றதுக்கு ஒரு அழகான பெண் இருக்கு. பேசாம ஒரு கோவில் சில கிட்ட போக வேண்டியதானே. மடைய சிண்டல் இருக்கட்டும், முதல்ல இந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வேண்டாம் தேவி, அந்த ஆள் என்ன விட ஹேண்ட்ஸமா இருந்து இருக்க மாட்டான். சப்போஸ் இருந்து நீ அவன் ஆராதனை ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. மிஸ்டர் வேணும், என்ன அவ்வளவு குறைச்சு இடப்படாதீங்க.
I'm for you, ever for you. Thank you. இது என்னுடைய அபார்ட்மெண்ட் மாடியில். உங்க அபார்ட்மெண்ட் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாமே. வாணி, ஜஸ்ட் 5 மினிட்ஸ். எனக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பார்ட்டிக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. பிளீஸ் கம். என்னடா, எனக்கு ஏதாவது போன் வந்ததா? வந்துச்சு சார். 10:30 கிருஷ்ணன் ஒருத்தர் போன் பண்ணார், 1:30 கோவிந்த மேனன், 3:30 ஜெகசிங் ஒருத்தர். ஓஹோ, இந்த நீ ஓடி போய் 2 double 7 வாங்கிட்டு வா, சீக்கிரம் வா. ரொம்ப அழகான அபார்ட்மெண்ட், உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு. வேணும் இருக்கணுமே, ஏன்னா உன்ன நான் சூஸ் பண்ணிருக்கிறேன். நீங்க எதோ போன் பண்ணோன்னு சொன்னீங்க. ஆஹா, பிளீஸ் இடம். ஹலோ கோவிந்த மேனன், என்ன இல்லையா? ஓகே, சாயந்தரம் பாக்குறேன் சொல்லுங்க. எல்லையே மீறக்கூடாது. நீங்க ஒரு ஜென்டில்மேன்ங்கறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேமா. ஐ அம் சாரி வாணி, நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஐ பிஹேவ் லைக் எ பீஸ்ட். உன் முகத்தை பார்க்க நான் வைக்கப்படுறேன். பிளீஸ் ஃபர்கிவ் மீ. ஐல் ஃபர்கெட் இட். இப்ப நடந்த சம்பவத்தை நான் மறந்துறேன். என் தங்கையை பத்தி எனக்கு தெரியும். அவ பொறுப்புள்ளவோ, பண்புள்ளவோ. சரி, நீ போ. அண்ணா, நீங்க என்னை பத்தி வச்சிருக்க நல்ல அபிப்பிராயத்துக்கு நான் எந்த வகையில நன்றி சொல்ல முடியும்? இந்த பருவாணி, நீ நல்லா இருக்கணும், நல்லபடியா வாழணும். அண்ணா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். நீங்க அவரை பத்தி கேட்பீங்க, அட்லீஸ்ட் நான் அவரோட பழகுறத கண்டிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே நீங்க காட்டிக்கலையே. இந்த பருவாணி, நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீ பரிபூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீ வசந்தி வயசா இருந்தா உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் நான் எடுத்து சொல்லலாம். ஆனா நீ வளர்ந்தவோ, படிச்சவோ, உன்னுடைய வாழ்க்கையை எப்படி நல்லபடியா அமைச்சுக்கணுங்கிற புத்திசாலித்தனம் நிச்சயமா உங்ககிட்ட இருக்கு. ஐ நோ ஒன் திங், யூ நீட் செக்யூரிட்டி ஆஃப் லைஃப் மோர் தென் செக்ஸ். அப்படி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு மனுஷனை கணவனா தேர்ந்தெடுக்கிற சாமர்த்தியம் என்னை விட உனக்கு தாமா இருக்கு. சரி, வேணுவ நீ எந்த அளவுக்கு விரும்புற? மனப்பூர்வமா விரும்புறேண்ணா. அப்படியா? உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வேணுவ ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா. உங்க கல்யாணத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா, ஆனா சீக்கிரமா முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். பாணி, காட் பிளெஸ் யூ டியர். பிரமாண விஷயம் பேசணும்னு என்ன வர சொல்லிட்டு நீ பேசாம இருக்கே. எங்க அண்ணா கிட்ட என்ன பத்தி சொன்னேன்? உன்ன பத்தியா? அப்புறம் உங்களை பத்தியும் சொன்னேன். அப்புறம் நம்ம ரெண்டு பேர் பத்தியும் சொன்னேன். முடி